biar yang patah negara. Lepas yang nolak mengenal ya. Orang anji tarik-tarik ke putra masyarakat itu. Jadi yang mengenal ya. Pahamu wajar beat pernah sunangkan yang kita sudah sudah dengar. Biar dia. Pada itu sudah dengar. Agenda kita pakai yang isu yang kita. So, memang di Shankar Netra dia waktu dia kondi Shankar Ratna. Kata gue itu kurang அது சொன்னவுடனே எனக்கு முதல் ஆச்சரியம் எல்லாம் சொன்ன மாதிரி சரணத்தை சொன்ன மாதிரி இவ எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சரி அதை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி சரி என்ன செய்யணும் சொல்லுங்க நான் டெஃபினட்டாக வந்து இப்போ எங்கேயோ ஒரு முறையோ வரல நான் உன்னை வந்து ஒரு கொடுத்த மாட்டேன் நீ வந்து ஒரு வாழ்த்து மடல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா நான் வந்து அதை படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன் உடம்பு சரியான பிறகு நான் வந்து ஒரு நல்ல விழாவில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்துருக்கேன் இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு நல்ல விழா எனக்கு கிடைக்கிறது நான் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக நான் லாஸ்ட் மினிட்லேயே வந்தா இருந்தேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே முசியாவே எப்போ வருவாரு எப்படி வருவாரு சொல்லிட்டே இருக்காங்க ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்கேர் மீட்டர் அந்த ஃபேட்டை நான் வாங்கிக்கிறேன் நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பத்தாவது நான் நிறைய பேசணும் இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பாரங்களை என்ன உருவாக்கியவர்களை பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிய மகான்களை இங்கே உட்காந்துருக்கும் போது நான் அதிகமாக பேசுனா அது அதிக பிரசங்கள் தான் ஆகும் ஸோ எஸ்பிஎம் அவர் கிட்ட 25 பிக்சர்ஸ் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து 25 படங்களை அவர் கூட வந்து நடிக்கலை அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன் அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா ஒரு தந்தையா ஒரு தாயா ஒரு நண்பனா அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டார் இப்போ அப்படியே தான் இருக்காங்க அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட் பூர்வீக மனமே பொன்மனம்ங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி அனுமான் ராமன் கிட்ட ராமன் பக்தனா ராமனுக்கு அடிமையா ராமனுக்கு சேவகனா இருந்ததுக்கு காரணம் ராமன் வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை அனுமானுடைய முதலாளி அவருடைய அரசர் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திரன் காப்பாற்றினாரு அவருக்கு உதவினாரு அவன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அனுமான் ராமன் கிட்ட அவர் நன்றி கடனாக இருந்தார் முத்துராமன் சார் வந்து அவர் ஒரு பிறந்த பிடித்த எல்லாருமே சுக்ரீவனுக்கு மாதிரி அது பண்ண படத்தில் நடிக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஹீரோஸும் எல்லா ஹீரோயின்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து ராமன் மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து தன்மையே அர்ப்பணம் செஞ்சிருக்கார் ஒரு வந்து உடம்பாகத்து மகாத்மா தான் இது நிறைய வருஷத்துக்கு நாம் பேசுகிறோம் அதான் இப்போ சொன்னால் நான் உள்ளே சொல்கிறதுனால இன்னொரு வட்டி டெஃபிட்டர் அவர்கிட்ட பேசுகிறேன் சரி என்கிட்ட வந்து இப்போ உடம்பு சரியாக போதில் என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பார் நீ வந்து ஓய்வு எடுத்துக்கூடாது உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு மிக அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது எனக்கும் ஆசை தான் ஆனா நான் வந்து சிவாஜி கணேசனும் இல்லை கமல்ஹாசனும் இல்லை அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆக்ட் பண்ண முடியாது ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட் என்னுடைய ஃபாஸ்ட்னஸ் அது கம்மி ஆக்சிஸ்னா நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்றேன் நன்றி வணக்கம் போராட்டத்துக்காக இருந்த மனப்பான்மை அந்த படங்கள் எல்லாம் நிறைய வந்து சங்கம் வரும்
ஆனால் இதில் குறைந்த சண்டை படம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கணியின் சாரம். நான் விஷயத்தை சொல்றேன், அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ண, இல்லையா மாற்றி சொல்றது அவர் சொல்லி பிடிச்சிருந்தா நான் ஓகே. ஆனால் 25 படம் பண்ணணும்னா சும்மா இல்லை, இருந்ததெல்லாம் நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க. தமிழர்களுக்கு ஒரு படம் படிப்பா, அவர் படத்தை ஒரு தொகை சிறுவர் படிக்கிறாங்க, ஒரு தொகையை நான் பண்ணுவாரு. அடுத்த ரஜினி சார் பண்ண படத்துல எங்களுக்கு உள்ளாமத்தையும் எங்களுக்கு அத்தனை கோயிலை பூஜை வச்சு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. ஆயிரம் பேர் பழனிக்கு சென்று மொட்டையை வைத்துக் கொண்டாங்க. அவர் நலம் பெற்றதுக்காக எங்களையும் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய ஆசைப்படுது. அப்படிப்பட்ட ரஜினி நாங்கள் நடிகர் நடிப்புகளை ஏன் அப்பா மணியர் நீங்க எங்க விட்டு உத்தரவு சார் நான் பார்த்துக்கிறேன் போய் குடும்பம் ஒருத்தவங்க பார்த்து அவர் கையோட மணியெல்லாம் முடிச்சிருந்தாரு. விஷயம் போய் முடிச்சிருந்தாரு. அந்த குடும்பம் ஒருத்தவர் கதம் படத்துல விஷ்ணு அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்பதை அவர் பெருமையாக சொன்னார். அதையே மீண்டும் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மேற்பட்ட தலைவர் இந்த பேச்சுத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கலைக்கு கொண்டிருக்கிற அறத்தை அவரும் அதனால அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து முதல்ல இங்கிலீஷ சொல்லு, அப்புறம் ஹிந்தி ஒன்றுடைய தாய்மொழி ஹிந்தியில சொல்லு, அதுக்கு பிறகு தமிழ்ல அத்தனை படி பேசுறது சொல்லக்கூடிய அளவுக்கு இதை பண்ணி விட்டாங்க. அப்புறம் நான் சொல்லக்க முடியாது தமிழே தெரியாத பொய்யா கல்யாணம் பண்ணீங்கன்னா அதை ஆதரிச்சு கொடுப்போம். இன்னைக்கு அந்த ஒரு மாதத்துக்கு அவரும் அந்த சுற்றி வளர்ச்சி உத்தரவு சார் ரொம்ப ஒத்துக்கிங்க சார் சொல்லி சொல்லியிருந்தாரு. நான் ஒத்து சொல்லிக்கொள்வேன். நீங்க கொடுக்குற கைதற்கு சிங்கப்பூர் விட்டேன். பல படங்கள்ல பாருங்க, இன்னைக்கு வந்து கடவுள் வாழ்க்கை பணி நம்ம எல்லாம் அந்த பாக்கையே நம்ம மயங்க வச்சாங்க. அந்த மல்லிகையெல்லாம் ஒரு ஞாபகம் ஆங்கிலத்திலையும் தமிழையும் வேண்டிய அவசியம் இருந்தது. அதையெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தவரும் நம்முடைய ஜெயந்தா அவர்கள் தான். அழகாக அவருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கம். அடுத்து உறவினர்கள் இருந்திருக்காங்க, சம்பந்திகள் இருந்திருக்காங்க, அவ்வளவு பேருக்கும் உங்கள் எல்லாருடைய சார்பிலும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்து என்னுடைய யூனிட் நான் வெற்றி வென்று நான் என்னைக்குமே சொல்லவில்லை. நாங்கள் வெற்றி விட்டோம் என்று தான் சொல்லுவேன். அப்படி என் கணவன் பார்த்து வந்திருக்காங்க, விநாயகர் சார் வந்திருக்காங்க, விட்டல் சார் வந்திருக்காங்க, நாகப்பூர் வந்திருக்காரு, முத்தப்பா வந்திருக்காரு, மனோகர் வந்திருக்காரு, கோபு வந்திருக்காரு, பாபு வந்திருக்காரு. இப்போ என் யூனிட்லேருந்து வந்திருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்தவர்கள் என்பதற்காக அவர்களுக்கும் இந்த இன்னைக்கு எனக்கு விருது கிடைச்சிருக்குன்னா இது எனக்கு கிடைச்ச விருதல்ல. இன்னைக்கு வந்து சங்கர் வேற்றாலயம் வந்து எனக்கு சங்கரத்தனாங்கிற விருது கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது முன்னால வாங்கியிருக்கவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் காக்கா பிள்ளை எல்லாம் பெரிய மனிதர்கள், இந்தியாவுடைய பெரிய மனிதர்கள், உலகத்தோடைய பெரிய மனிதர்கள். அந்த வரிசையில கொண்டு போய் என் பேரை சேர்த்திருக்காரு ஐயா பத்ரிநாத் சார். ஒரு விஷயம், சங்கரநேர தலைவராக வருகிற கண் நோயாளிகளுக்கு பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லை, பணக்காரனுக்கும் உதவி சிகிச்சை, ஏழைக்கும் உதவி சிகிச்சை. ஆப்ரேஷன் செய்தார்கள் நன்றியோடு சொல்லிக்கொள்ள அன்னைக்கு அவருக்கு உதவியாளராக இருந்த லிங்கம் கோபால் அவர்கள், அன்னைக்கு ஆ சாருக்கு உதவியாளர் இருந்த லிங்கம் கோபால் அவர்கள் தான் இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே சீஃப். லிங்கம் கோபால் இன்றைக்கி இருக்காரு, அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே சீஃபாக இருக்காங்க. அன்னைக்கு சுரேந்தர் சார் எனக்கு கண்ணாடி மட்டும் நான் கண்ணாடி போட மாட்டேன் எரியதெல்லாம் சொல்லி பார்த்தேன். பத்திரிதா சார் நான் சங்க நேரத்தில் இருந்து நான் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் சோடா பற்றி கண்ணாடி போடுறதா முடியாது, நீ கான்டாக்ட் லென்ஸ் தான் போடணும்னு அடம் பிடிச்சி போட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவர்கள் கொடுத்த கண்ணோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நன்கு பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை நன்கு படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகரத்து டிராபிக்கில், சென்னை மாநகரத்து ரோட்டில் நான் காலை அதனால ஒரே மாதிரி ஈடுபாடோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பத்திரிகாரர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பத்திரிகாரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக இந்த விழாவுக்காக பாடுபட்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய உலகமான நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.